ஜிடிஎன் நேர்களுக்கு வணக்கம். களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய களம் நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வா ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியின் தமிழாக்கம் இடம்பெறுகிறது. யாழ் தேர்தல் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுகின்றமை பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக போருக்கு பிந்தைய சமாதான செயற்பாடுகளை இந்த நடவடிக்கை ஆபத்துக்குள்ளாக்கலாம். தேர்தல் ஆணையாளரின் மிக பிந்திய இந்த தீர்மானம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த பல தவறுகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. இத்தகைய செயற்பாடானது எரிந்து கொண்டிருக்கும் இனப்பிரச்சினை விவகாரத்துக்கு எண்ணெய் ஊற்றும் செயலாகும். தேருணர்கள் பதிவு சட்டத்தின் கீழ் ஆண்டுக்கொரு தடவை வாக்காளர்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றனர். இறுதியான வரிசைப்படுத்தல் இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் நடைபெற்றது. தேர்தல் ஆணையாளரினால் அது அத்தாட்சிப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் பாராளுமன்ற ஆசனங்களின் எண்ணிக்கை கிரமமான முறையில் குறைக்கப்பட்டு கொண்டே வந்துள்ளது. 1994 11 இருந்த எண்ணிக்கை பின்னர் 9 ஆக்கப்பட்டு இப்போது 6 ஆக்கப்பட்டுள்ளது. கணிசமான அளவு ஆசனங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு காட்டி வருகின்றனர். பௌதீக ரீதியாக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இப்பகுதியில் 30 ஒரு யுத்தம் நடைபெற்று வந்துள்ளமை பற்றி தேர்தல் ஆணையாளர் கவனத்திற்கொண்டிருத்தல் வேண்டும். பாதுகாப்பு வலயங்களுக்கு என்று பாரிய அளவு நிலப்பரப்புகள் அரசினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் குடியிருப்புகள் பல இடித்தளிக்கப்பட்டுள்ளன. இதுபோன்று பெருமளவு மக்கள் விடுதலை புலிகளினால் விரட்டி அடிக்கப்பட்டும் இருந்தனர். இதனால் பாரிய அளவு இடப்பெயர்வுகள் நடந்துள்ளன. தேர்தல் ஆணையாளரின் வாக்காளர் கணிப்பீடு இந்த உண்மையை பிரதிபலிக்கவில்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து நிர்பந்தமாக வெளியேற்றப்பட்டவர்கள் வெளிநாடுகளிலும் கொழும்பிலும் வேறு பல இடங்களிலும் தங்கியுள்ளனர். பாராளுமன்ற ஆசனங்களின் எண்ணிக்கையை அத்தாட்சிப்படுத்துவதில் தேர்தல்கள் ஆணையாளர் அவசரம் காட்டியிருக்கின்றார் என்று நான் நம்புகிறேன். இந்த நடவடிக்கை மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. உண்மையான குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தான் இந்த குறையை நிவர்த்தி செய்வதாக இப்போது ஆணையாளர் தெரிவிக்கின்றார். ஆனால் இது தேவையற்றது. அரசியல் சட்டத்தின் உறுப்புரை 98(9) பார்த்திருக்கவில்லை. இதன் பிரகாரம் தேருணர்கள் எடாப்பின் அடிப்படையிலேயே ஆசனங்களின் எண்ணிக்கை அத்தாட்சிப்படுத்தப்படல் வேண்டும். தேர்தல் ஒன்று உடனடியாக வருவதற்கில்லை எனும் நிலையில் உறுப்புரை 98(9) பயன்படுத்தி ஆசனங்களின் எண்ணிக்கையை முடிவு செய்வதில் இருந்து விலகியிருத்தல் வேண்டும். மேலும் ஒரு 5 தேர்தல் ஒன்று நடத்தப்படுவதற்கில்லை. மக்கள் இடப்பெயர்வு தற்காலிகமானது என்றும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஜனாதிபதியும் அழைப்பு விடுத்துள்ளார் என்று தமிழ் கட்சிகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஏற்கனவே அவர்களது வாக்குரிமை பறிக்கப்பட்டு விட்டதால் அவர்கள் அதற்கு ஊக்குவிக்கப்படவில்லை. காலத்துக்கு காலம் தென்னிலங்கையின் அரசியல்வாதிகள் இதுபோன்ற கைங்கரியங்களில் ஈடுபட்டு இனப்பிரச்சினையை தீவிரமடைய செய்துள்ளனர். இன்றைய நிலையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து வரும் போது நாம் மேலதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும். எப்போதேனும் ஏதேனும் பாரபட்ச நடவடிக்கைகள் நடைபெறுமாயின் அதற்கான பின்விளைவுகள் நாட்டுக்கு வெளியே இடம்பெற்றதை வரலாற்றில் நாம் கண்டுள்ளோம். இன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா பெரும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதுடன் பொருளாதார தடைகளை இலங்கைக்கு எதிராக விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்துள்ளார். இவற்றினால் மோசமான பின்விளைவுகள் ஏற்படலாம். 1950களின் முற்பகுதியில் தமிழ் அரசியல்வாதிகள் இணைப்பாட்சியை கோரினர். ஆயினும் 1952 செல்வநாயகத்தின் சமஷ்டி கட்சி தோல்வியடைந்தது. அன்றைய கட்டத்தில் தமிழ் மக்கள் ஒரு சமஷ்டி ஆட்சியை விரும்பவில்லை. ஆனால் 1956 பண்டார் நாயக்கா பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து சிங்களம் உத்தியோகபூர்வ மொழியாக்கப்பட்டதுமே இணைப்பாட்சி கோரிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் புத்துயிர் பெற்றது. முதலில் 1959 பின்னர் 1977 1983 இனக்கலவரங்கள் ஏற்பட்டன. இவற்றின் விளைவாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சில நடவடிக்கைகளை எடுக்கச் செய்தனர். திருமதி ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க 1970 ஆட்சிக்கு வந்தபோது மொழிவாரி தரப்படுத்தல் முறையொன்று அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்து வந்த 6 பல்கலைக்கழகங்களுக்கு, குறிப்பாக மருத்துவ பொறியியல் புடங்களுக்கு
தமிழ் மாணவர்களின் அனுமதி கணிசமான அளவு குறைந்திருந்தது. மொழிக் கொள்கையினால் அரச தொழில் வாய்ப்புகளை இழந்திருந்தவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதி மறுக்கப்பட்டதும் நிலைமை மிகவும் மோசமாகியது. 1972 முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு, அதற்கு முன்னைய 1948 அரசியல் யாப்பில் இருந்திருக்காத 3 ஏற்பாடுகளை உள்ளடக்கியது. முதலாவதாக, இலங்கை ஒரு ஒற்றை ஆட்சி குடியரசாக இருக்குமென்று பிரகடனப்படுத்தப்பட்டது. இது இணைப்பாட்சி கோரிக்கைக்கு வழங்கப்பட்ட நேரடியான பதிலாக இருந்தது. இரண்டாவது, சிங்களம் உத்தியபூர்வ மொழி என்பது. மூன்றாவது, இலங்கை குடியரசு பௌத்த மதத்துக்கு முதன்மை வழங்கும் என்பது. அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு செல்வநாயகம் பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்தார். தமிழ் இளைஞர்கள் முதன்முறையாக நாசவேலிகளில் ஈடுபட்டனர். இவற்றின் பின்னணியில் 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் போதே ஈழம் எனும் தனி ராஜ்யம் பற்றிய எண்ணக்கரு குறித்துரைக்கப்பட்டது. 1981 அதிகார பரவலாக்கம் செய்யும் நோக்கில் ஜே ஆர் ஜெயவர்தன அரசு மாவட்ட அபிவிருத்தி சபைகளை உருவாக்கியது. ஆனால் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்களான சிரில் மத்யூ, காமினி திசாநாயக்க ஆகியோரின் பங்களிப்புடன் குழப்பப்பட்டது. தொடர்ந்து யாழ் நூலகம் தீயூட்டப்பட்டது. இவைகளே எல்டிடியின் பிறப்புக்கு காரணமாயமைந்தன. ஆயுத போராட்டம் ஒன்றினை நடத்துவதை தவிர வேறு மாற்று வழி இல்லை எனும் நிலைக்கு தமிழர்கள் வந்துவிட்டமை தெரிந்தது. ஜே ஆர் ஜெயவர்தன மாவட்ட அபிவிருத்தி சபைகளை உருவாக்கி யாழ்ப்பாணத்தில் தேர்தலை வெல்வதற்கு முயற்சித்தது போலவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் முதற் தடவையாக பிரதேச சபை தேர்தல்களை வெல்ல நினைத்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வேட்பாளர்களை நிறுத்தினார். ஆயினும் 1981 போன்ற வன்முறைகளை இவர் பயன்படுத்தவில்லை. ஆயினும் அரச வளங்களும் அரச அழுத்தங்களும் பயன்படுத்தப்பட்டன. தமிழர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு எதிராக வாக்களித்தனர். மீண்டும் முரண்பாடுகள் தோன்றியுள்ளன. முன்னைய சந்தர்ப்பத்தில் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி செயற்பட்டது போன்று இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளது. நீதியுடனான நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு இருந்த மிகச்சிறந்த நேரம் யுத்தம் முடிவடைந்தவுடன் கிடைத்த நேரமே. தமிழர்களும் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தனர். புலிகளுக்கு அனுதாபம் காட்டப்படவில்லை. 2009 மே ஜூன் மாதங்களில் போர்க்குற்றங்கள் பற்றிய பேச்சுக்களும் இருந்ததில்லை. போர்க்குற்றங்கள் பற்றிய பேச்சு முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை தாக்குவதற்கென அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டதே. ஜெனரல் சரத் பொன்சேகாவினால் சண்டே லீடர் பத்திரிகைக்கு வழங்கப்பட்டதாக கருதப்பட்ட ஒரு அறிக்கையை அவர் மீது குற்றம் சுமத்துவதற்கு அரசாங்கம் பயன்படுத்தியது. எனவே போர்க்குற்றங்கள் பற்றிய பேச்சு வெளியார் எவரினாலும் முன்வைக்கப்பட்டதல்ல, இந்த நாட்டினுள் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு யுத்தத்தில் மிகையான செயற்பாடுகள் இருப்பதுண்டு. அவற்றை இலகுவாக தீர்த்து வைத்திருக்க முடியும். போர் வீரர்கள் சிலரினால் சில குற்றச்செயல்கள் நடந்தேறியிருப்பினும் முழு நாடுமே அதற்கு பொறுப்பாக முடியாது. தமிழ் மக்கள் கைது செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட வேண்டுமென்று சிங்கள மக்கள் விரும்பியதில்லை. நிச்சயமாக சிங்கள பெரும்பான்மையினரின் விருப்பங்களுக்கு எதிராகவே இவைகள் நடைபெற்றுள்ளன. இவ்வாறான ஒன்று நடந்தே இருந்தது என்றால் பொருத்தமான ஏதேனும் நடவடிக்கைகளை நாம் எடுத்திருக்க முடியும். இப்போது அரசாங்கம் அதனுள் மாட்டிக்கொண்டுள்ளது. சேனல் 4 தொலைக்காட்சி வலையமைப்பு போர்க்குற்றச்சாட்டுக்களை ஜனாதிபதிக்கு எதிராகவும் அவரது சகோதரர் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவுக்கு எதிராகவும் சுமத்துகிறது. இங்கிலாந்தில் செயற்படும் ஒரு தொலைக்காட்சி அமைப்பு ஒரு நாட்டின் ஜனாதிபதியையும் பாதுகாப்பு செயலாளரையும் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என கூறுவது சரியானதல்ல. ஆனால் ஜெனரல் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக வெள்ளைக்கொடி சம்பவத்தை கிளப்புவதன் வழியே அத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு வாய்ப்பான ஒரு சூழலையும் நாமே உருவாக்கியிருந்தோம். இவ்வாறான நிலை இல்லாதிருக்குமாயின் இந்த பிரச்சினை எழுந்திருக்கவே முடியாது. 2009 மே மாதத்தில் போர் முடிந்த பின்னர் தமிழ் மக்கள் வேறு எவற்றையும் விட தாம் தத்தமது வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதிலேயே கவனமாயிருந்தனர். அவர்கள் முகாம்களில் தொடர்ந்து இருக்க விரும்பவில்லை. 2009 மே மாதத்தில் மணிக் ஃபார்ம் அகதி முகாம் உருவாக்கப்பட்ட போது பிரதம நீதியரசராக விளங்கிய நானும் அங்கு விஜயம் செய்திருந்தேன். அது ஒரு பயங்கர நிலைமையாக இருந்தது. 100,000+ மக்கள் வேதனைப்பட்டனர்.
நாம் இன்னும் ஒரு நெருக்கடிக்கு அம்மை தயாரிக்கின்றோமா என்று நான் நினைத்தேன். நான் ஓய்வு பெறுவதற்கு சில நாட்களே இருந்த வேளை இந்த முகாம்களுக்கெல்லாம் பொறுப்பாகவிருந்த மேஜர் ஜெனரல் சந்திரசிரியிடம் இந்த அகதிகளை கூடிய விரைவில் விட்டுவிட வேண்டும் என்று கூறினேன். தடுத்து வைக்கப்பட்டிருப்போரை பரிசோதனை செய்யும் பணிகளில் உதவுவதற்கு அந்த பிரதேசத்தில் உள்ள நீதவான்களையும் விடுவித்து உதவுவதாகவும் நான் கூறினேன். இந்த வகையில் அகதிகளின் தொகையை குறைத்திருக்கலாம். ஆனால் நாம் மாதக்கணக்கில் அவர்களை முகாம்களில் அடைத்து வைத்திருந்த போது அங்கு நிலவிய மனிதாபிமானமற்ற நிலைமைகளை சர்வதேச அவதானிகள் காண நேர்ந்தது. இன்றும் கூட இனப்பிரச்சனையை உண்மையான அதிகார பரவலாக்கத்தின் மூலம் எம்மால் தீர்த்து வைக்க முடியும். இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தெற்கிலாயினும் வடக்கிலாயினும் தீவிரவாத அரசியல்வாதிகளே. இந்த நெருக்கடியை தீர்த்து வைப்பதில் மிகவும் தாமதித்து மிகவும் சிறிது அளவையே செய்திருக்கின்றோம். 1987 மாகாண சபைகளை ஏற்படுத்த வசதியாக அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை ஜே ஆர் ஜெயவர்தன அரசாங்கம் அங்கீகரித்தது. ஆனால் வடக்கில் மாகாண சபையொன்று செயற்பட்டிருக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் நானும் கூட சரத்வன்சேகாவுடன் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். தேர்தல் முடிந்ததும் சரத்வன்சேகா செய்யப்போவது என்ன என்பது குறித்து ஓர் அறிக்கை தயாரித்தோம். அந்த அறிக்கையில் இடம்பெயர்ந்தவர்கள் மீளக்குடியமர்தல், இயல்பு நிலை திரும்புதல், இராணுவ பிரசன்னத்தை குறைத்தல், சிவில் நிர்வாகத்தை ஏற்படுத்துதல், பொருளாதார செயற்பாடுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வரதல் பற்றி தெரிவித்தோம். யாழ்ப்பாண மக்கள் ஃபொன்சேகாவுக்கு வாக்களித்தனர். எல்டிடியை தோற்கடித்த ஃபொன்சேகாவுக்கே அவர்கள் வாக்களித்தனர். பிரடனப்படுத்தப்பட்ட பெறுபவர்களின்படி இந்த ஒரு மாகாணத்தில்தான் ஃபொன்சேகா வென்றிருந்தார். ஃபொன்சேகா ஒருவரால் மட்டுமே இதனை செய்ய முடியும் என்று நான் கூறவில்லை. ஆனால் நாம் எதனை செய்தாலும் அதனை விசுவாசத்துடன் செய்தல் வேண்டும். இந்த அளவு அதிகார பரவலாக்கத்தினை எம்மால் செய்ய முடியும் என்று தெரிவித்தல் வேண்டும். அதிகார பரவலாக்கல் அழகு விளக்கி கூறப்படுதல் வேண்டும். தொழிற்பாடுகள் தெளிவாக கூறப்படல் வேண்டும். வழங்கப்படக்கூடிய வளங்கள் அறிவிக்கப்படல் வேண்டும். நம்பிக்கையும் விசுவாசமும் இரு தரப்பிலும் காணப்படுதல் வேண்டும். ஒரு கையினால் கொடுப்பதை மறு கையினால் பறித்தலாகாது. இவ்வாறு கூறுகின்றார் முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வா.